சில முக்கியமான சென்சிட்டிவான போட்டோஸை எல்லாம் நேஷனல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க கன்னட சூப்பர் ஸ்டார் தர்ஷன் அவர்களால் அவருடைய ரசிகர்களால் அவருடைய காதலி பவித்ரா கவுடாக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிட்டார்னு ஒரு ரசிகரை சித்திரவதை பண்ணி கொலை தூக்கி வச்சுட்டாங்க இல்லையா அவர் உடம்பில் என்னென்ன காயங்கள் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்திருக்கேங்க சொல்லும் போதே பதறுது அந்த போட்டோஸ்லாம் நான் போய் பார்த்தேன் பார்க்கும் போதே நம்மளால் பார்க்கவே முடியலைங்க மனிதத்தன்மையற்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான சித்திரவதையை பண்ணியிருக்கிறாங்க ரேணுகா சுவாமி என்ற அந்த இளைஞரின் உடம்புல முப்பத்தி ரெண்டு இடங்களில் கடுமையான காயங்கள் இருக்குது நீதானடா பேசுகிறேன்னு சொல்லி ரேணுகா சுவாமியுடைய இந்த தாடை பகுதி பாருங்க வாய் பகுதி அது முழுமையாக உடைச்சிருக்காங்க காது இல்லைங்க காதை வெட்டி எடுத்திருக்காங்க அப்புறம் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வைக்கக்கூடிய இந்த சினிமாவில் வில்லன்கள்லாம் பயன்படுத்துவாங்க அதே போன்ற எலக்ட்ரிக் ஷாக் வைக்கக்கூடிய ஒரு சித்திரவதை கருவி வச்சு உடம்பு முழுக்க ஷாக் வச்சிருக்கிறாங்க ஜெனிட்டல்ஸ் அதாவது பிறப்புறுப்பு இருக்குது பாருங்கள் அதை வந்து எப்படி இந்த ஒரு பாலை வந்து பஞ்சர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அதை நசுக்கி சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க அவர் உயிரோடு இருக்கும்போதே கொடூர வழியை அனுபவித்து இரத்த போக்கு ஏற்பட்டு பெரும் சித்திரவதைக்குள்ளாகி பின்பு துழிதுழித்து இறந்து போயிருக்கிறாரு இறந்து போனவரை நாய்களுக்கு இறையாக போட்டிருக்கிறாங்க இவ்வளவு சித்திரவதையும் அவருடைய கண்ணு முன்னாடி யார் நடிகர் தர்ஷன் மற்றும் அவருடைய காதலி பவித்ரா கவுட அவர்களினுடைய கண்ணு முன்னாலேயே நடந்திருக்கு அவங்களும் பங்கெடுத்திருக்கிறாங்க இதையெல்லாம் செய்து முடித்துட்டு ஒரு ஆத்தூரமாக அவர் ஒத்திக்கி அந்த ரேணுகோ சுவாமின்ற இளைஞனை இந்த வழக்கில் இந்த ஃபோட்டோஸ் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இந்த எவிடன்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் பெரிய ஸ்டார் தர்ஷன் இந்த இருந்து இந்த எவிடன்ஸுக்கு அப்புறமேட்டு தப்பித்து வந்தார்னா அது வந்து இந்தியர்களுக்கு நீதித்துறை மீதான நம்பிக்கையை கொஞ்சம் ஆட்டம் கண்டுவிடும் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு இல்லை அந்த காலத்தில் இருந்து தியாகராஜ பாகவதரனுடைய காலத்தில் இருந்தே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் கூட சட்டத்தின் முன்பு யாராக இருந்தாலும் சம்மதம் குற்றவாளினா குற்றவாளி தான் அதுவும் இப்படி இந்த இதை நான் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது இவ்வளோ பெரிய டார்ச்சரை ஒரு சக மனிதனுக்கு செய்வதற்கு எப்படி அவர்களுக்கு மனசு வருது அப்புறம் என்ன ஆளுமை அப்புறம் என்ன செலிபிரிட்டி இந்த வழக்கில் அது மட்டும் கிடையாது இந்த காரை ரேணுகா சுவாமி வந்து கடத்தி கொண்டு வந்தாங்க பாருங்க அவருடைய ஊர்லேருந்து தர்ஷனுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் நகரத்துக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கடத்தி கொண்டு வந்தாங்க பாருங்க அந்த காரினுடைய டிரைவர் இப்போ ஒரு வாக்கு மூலம் தந்திருக்கிறார் அதன்படி கம்பல் பண்ணியோ புத்தியோ கை கால் கட்டியோ அவரை கடத்திட்டு வரலையா அதுக்கு பதிலாக நீ தலைவருடைய ஃபேன் தானே நாங்களும் தலைவருடைய ஃபேன் தான் வா நீ அவரை நேரில் பார்த்து வாட்டி மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக பேசி நயவஞ்சகமாக ஒரு ட்ராப் செட் பண்ணி தான் அவரை கூட்டி வந்ததாக அந்த டாக்ஸியினுடைய டிரைவர் சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கில் இந்த மாடல் சாப்ரண்டி எப்படி இது நடந்தது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பத்துக்கும் மேற்பட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களே சம்பவ இடத்திற்கு அந்தந்த அவங்க வீட்டுக்கு கார் செட்டுக்கு தர்சனம் பவித்ரா கௌட தங்கியிருந்த வீட்டுக்கு அங்கெல்லாம் போயிட்டு அவங்கள வச்சு என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி போலீஸார் அது வந்து எவிடன்ஸ் எல்லாம் பதிவு செய்யும்போது பவித்ரா கவுடா ஃபுல் மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு ஐ மேக்கப்லாம் பண்ணி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்தையெல்லாம் அப்படியே தாண்டி வந்திருக்கிறாங்க அதை பார்த்த நீதித்துறையும் காவல்துறையினுடைய மேலதிகாரிகளும் கடும் கோபத்துக்கு ஆள இருக்கிறாங்க அவங்கள கூட்டு போய் ஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு வந்த அந்த போலீஸை கேள்வி யாரை கேட்டு ஒரு கிரைம் சீன் உள்ளார போய் அவங்கள ஃபுல் மேக்கப் போட்டுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம இது சலூனா இது ஸ்பார்க் கூப்பிட்டு போயிட்டு வரீங்களா இல்லை உல்லாச பயணம் கூப்பிட்டு வரீங்களா இதற்கு சரியான விளக்கத்தை தாங்கன்னு சொல்லி மேலதிகாரிகளும் நீதிமன்றமும் அவங்கள கேள்விக்கிட்ரு எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மேக்கப் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எப்படி உங்களால் போக முடியுது வழக்கமாக அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கை கட்டிக்கிட்டு நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க நீ போய்ட்டுன்னா எப்படியா நீதி வெல்லும் அதான் நீதி வெல்லவே மாட்டேங்குது இருபது வருஷம் கேஸ் நடக்குதே அப்படின்னு நமக்கு ஆதங்கமாக இருக்கும் இங்கே அந்த ஆள் என்னங்க தப்பு பண்ண ரேணுகா சுவாமின்றவர் அவருடைய குடும்பம் அவருடைய மனைவி மூன்று மாதம் கர்ப்பம் அவங்க வீட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து பண்ண ஒரே தவறு சோசியல் மீடியாவில் போய் என் தலைவருக்கு கெட்ட பேர் வந்துருச்சு என்னுடைய ஹீரோ கெட்ட பேர் வந்துருச்சுன்னா அவருடைய கள்ளக்காதலிக்கு போய் மெசேஜ் ஏற்பட்டதை தவிர அந்த மனுஷவர் என்ன தவறு பண்ணான் சரி இப்படி யோசிச்சு பாருங்களேன் அவங்க வந்து உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அந்த நடிகருடைய காதலியாக இருக்கட்டும் அது அவருடைய பர்சனல் லைஃப் நாம் அதில் தலையிட முடியாது அவருடைய மனைவி விஜயலட்சுமி அவர்கள் கல்யாணமாகி பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து அவங்க வந்து பிரிஞ்சிருக்கிறாங்களா இல்லை அவங்களும் லீகலாக டைவர்ஸ் பண்ணல இருந்தாலும் போட்டு அடிச்சிருக்கிறான் குடும்பப்படுத்திருக்கிறான் டொமஸ்டிக் அப்யூஸ் நடந்திருக்கு இவருக்கு எதிராக போலீஸில் போய் அந்த மாதிரி கொடுத்துருக்கு இருந்தாலும் அவங்களுடைய குழந்தையின் வாழ்க்கையை கருதி அஃபிஷியலாக அவங்க டைவர்ஸ் சாய்க்கில் நிற்கிறதாலும் திரும்ப வந்துடுவானா அந்த வெயிட் பண்ணுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது அவங்க பர்சனல் லைஃப் இதை தள்ளி வச்சிருவோம் ஆனால் ஒருத்தர் தொடர்ச்சியாக அப்படி அப்யூஸ் பண்ணுறான் திட்டி மெசேஜ் அனுப்புறானா இவங்க இருக்கக்கூடிய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் சைபர் கிரைம்க்கு மூவ் பண்ணி ஒரே ஒரு இமெயிலில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தா அப்படியே ரிவர்ஸில் நடந்துருக்கும் போலீஸ் போய் ரேணுகாசாமியை கூப்பிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டி அவர் வந்து அப்பாலஜி பண்ண வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதே கேஸில் தர்ஷன் அவர்களினுடைய இன்னொரு ஓட்டுநர் சேத்தன் ஒரு பேர் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசரை பற்றி தப்பா அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி நம்ம மீடியா நண்பர்களாக அங்கே வர்றவங்க போகிறவங்க இதோட சம்மந்தப்பட்டவங்க சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாேருக்கிட்டையும் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கேட்பாங்க பாருங்கள் அங்கே வந்து படம் பார்க்க வந்தவங்க பாப்கார் வந்தவங்க வந்தவங்ககிட்ட போய் கூட கேட்போம் அதே மாதிரி கேள்வி கேட்கும்போது போது சேத்தன்ற ஒரு டிரைவர் வந்து என்ன சொல்றாரு என்னுடைய பாஸ் வந்து வெளில வரல பாஸ் இல்லாததால இந்த ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேசுறீங்க இவன் எப்படி பேசுறான் அவர் மட்டும் வெளில வரட்டான்டா அவங்களை என்ன பண்றாரு பாருன்னு கொஞ்சம் பஞ்சு டேலாக் பேசிட்டார் உடனே போலீஸ் என்ன பண்ணிச்சு தம்பி இங்க வாப்பான அவரை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி அவரை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்ச உடனே இப்ப மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டாரு சொந்த ஜாமீன்ல போலீஸ் அவங்க ஜாமீன்ல வெளியிட்டு இருக்கிறாங்க சோ ஒரு அபியூஸோ ஒரு திட்டோ யாரோ ஒரு செலிபிரிட்டிக்கு வருதுன்னா கண்ணாடி மாளிகையின் மீது கல்வி சுவது வந்து முதல் முறை கிடையாது பப்ளிக் லைஃப் கண்ட பார்த்து இது சகஜம்தான் அவங்க போய் சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஒரு நல்ல உதாரணமாக இருந்திருக்கும் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கும் ஆனால் அவங்களே சட்டத்தை கையில் எடுத்து முப்பத்து ரெண்டு இடத்துல வெட்டி கொத்தி காதை கிழிச்சு ஆணுறுப்பை சிதைச்சி எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து மனிதாபிமானமே இல்லாமல் ஒருத்தனை துள்ள துடிக்க கொண்டு நாய்கீரையாக தூக்கி வீசியது என்பது மிக மிக மோசமான முன்னுதாரணம் மட்டும் கிடையாதுங்க வரலாற்றிலே இல்லாத ஒரு கொடூரமான முதல் உதாரணம் நான் சொல்லுவேன் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட கைது சேப்பிட்ருக்கிறாங்க அவங்க வீடுகள்லாம் போய் ஹாட் கேஷ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குற பொழுது கிட்டத்தட்ட சற்றுரப்ப அரௌண்ட் எயிட்டி லேக்ஸ் பக்கம் ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு இவ்வளோ கேஷ் ஏன்னா நீ தப்பை ஒத்துக்கோ நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு இந்த ஒரு பெரிய ப்ராசஸ்ஸை வந்து ரொம்ப சாதாரணமாக ஏதோ கடையில் போய்ட்டு வந்து சாப்பிட்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு மனுஷனை கொண்டு வீசியிருக்கிறாங்க ஆஸ் ஆஃப்னா வந்திருக்கக்கூடிய எவிடென்சஸ் எல்லாமே தர்ஷனுக்கு எதிராக இருக்குது ஆனால் தர்ஷனுடைய வக்கீல் மீண்டும் மீண்டும் ஒரு வாதத்தை சொல்கிறாரு உங்ககிட்ட சிசிடிவி அவர் வண்டி வந்து போனதுக்கான சிசிடிவி இருக்குது உங்ககிட்ட வந்து இப்படி தான் நடந்திருக்குன்ற டைம் ஃப்ரேம் இருக்குது போலீஸோடைய எல்லா எவிடென்சஸும் இருக்கலாம் நிறைய டம் இருக்கலாம் ஆனால் தர்ஷன் தான் நின்று கொண்டாருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு சாலிடான ஒரு எவிடென்ஸும் இல்லை இந்த கேஸ்ல இருந்து அவர் அவர் அப்பாவின்றாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் அப்பாவியா பாவியா உங்கள் கருத்தனை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் இருகி இருக்கு தர்ஷனுக்கு அகைன்ஸ்டாக தான் போயிருக்கு அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குது அதையும் ஆவணப்படுத்தி நாம கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம் வேற எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்